வணக்கம் குழந்தைகளே, நாம் இன்றைக்கி அன்றாட வாழ்வில் தாவரங்களில் நாம் பார்க்க போகிற பாடங்கள் ஏற்கனவே நம்ம படித்ததனுடைய தொடர்ச்சியாக நாம் படிக்க போகிறோம். தாவரங்களின் பொருளாதார முக்கியத்துவத்தை பற்றி புரிந்து கொள்ளப் போகிறோம். தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையேயான இடைவினைகளையும் அவற்றினால் ஏற்படும் பொருளாதார பயன்களையும் அறிந்து கொள்ளுதல் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே என்னென்ன பார்த்தோம், மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையான தொடர்புகள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக என்னென்ன தாவரங்கள் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். இதில் நம்ம நிறைய தாவரத்தினுடைய வகைகள்லாம் பார்த்தோம். என்னென்ன வகைகள் பார்த்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். படிச்சிங்களா நீங்கள? என்னென்ன படிச்சிங்க? உணவு தாவரங்கள், நறுமணப் பொருள் தரும் தாவரங்கள், மருத்துவ தாவரங்கள், நார்த்தரும் தாவரங்கள், இதெல்லாம் பற்றி படித்தோமா? அடுத்து நம்ம என்ன படித்தோம், மருத்துவ தாவரங்கள், உணவு தரும் தாவரங்கள், இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு நடத்தினேன் இல்லையா. நான் உங்களுக்கு இந்த போர்ஷனை வந்து ஹோம்ஒர்க்கை எழுதி அனுப்ப சொன்னேன், யாருமே அனுப்பவே இல்லை. ஏன் அனுப்பலை? நிறைய பேர் வந்து கிளாஸ்லாம் கவனிக்கிறதில்ல. கொஞ்சம் நல்லா கிளாஸ்லாம் கவனிங்க சரிங்களா. அடுத்தது பாருங்கள், நம்ம இன்றைக்கி மருத்துவ தாவரங்கள் பற்றி படிச்சிட்டோம், நார்தரும் தாவரங்கள் பற்றி படித்தோம், அதுக்கப்புறம் நம்ம மரக்கட்டை தரும் தாவரங்களை பற்றி படிக்கலாம் சரிங்களா. வீடு கட்டுவதற்கும் மரப்பொருள்கள் தயாரிப்பதற்குமான மரக்கட்டைகள் தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்றன. மரக்கட்டைகளின் நீடித்த தன்மை, அழகு மற்றும் வெப்பத்தினை தாங்கும் திறன் ஆகியவற்றின் காரணமாக பல்வேறு பயன்பாடுகளுக்கு நாம் மரக்கட்டைகளை பயன்படுத்துகிறோம். வணிக ரீதியாக பயன்படும் மரக்கட்டைகள் அதன் வலிமை மற்றும் அடர்த்தியில் வண்கட்டைகள் மற்றும் மென்கட்டைகள் என இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. வண்கட்டைகள்னா என்ன? நிலவாழ் பூக்கும் தாவரங்களான ஆஞ்சியோஸ்பர்ம் எனும் மிக பெரும் பிரிவினை சார்ந்த தாவரங்களிலிருந்து வண்கட்டைகள் பெறப்படுகின்றன. ஆஞ்சியோஸ்பர்ம்னா இதுப்பா ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், முருங்கை மரம், தேக்கு மரம், இதெல்லாம் ஆஞ்சியோஸ்பர்ம்கள். அதுலேருந்து நமக்கு வண்கட்டைகள்லாம் கிடைக்குது. உயர்தர மரச்சாமான்கள், நாற்காலிகள், மேற்கூரைகள் மற்றும் கட்டுமானங்களுக்கான கட்டுமானங்களுக்கான பொருட்கள் ஆகியவை வண்கட்டையினை பயன்படுத்தி செய்யப்படுகின்றன. எடுத்துக்காட்டு தேக்கு, பலா சரிங்களா. அடுத்ததாக நாம் மென்கட்டைகளை பற்றி பார்க்கலாம். இவை பொதுவாக பூக்கா தாவரங்களான ஜிம்னோஸ்பர்ம் வகை தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்றன. ஒரு சில ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரங்களும் மென்கட்டைகளை தருகின்றன. இவை பொதுவாக ஒட்டுப்பலகைகள், மரப்பெட்டிகள், நடுத்தரமான அடர்த்தி கொண்ட பலகைகள் மற்றும் தாள்கள் தயாரிக்க பயன்படுகிறது. எக்ஸாம்பிள் என்ன, எடுத்துக்காட்டு கடம்பு மரம், பைன் மரம் சரிங்களா. இப்போ நம்ம வந்து மரக்கட்டையிலேருந்து மெல்லிதாக நம்ம பிளைவுட்னா என்னன்னு பார்க்கலாம் சரிங்களா. மரக்கட்டையிலிருந்து மெல்லியதாக சீவி எடுக்கப்படுகின்ற மரத்தகடுகளை உரிய வகையில் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கடுக்காக ஒட்டி உருவாக்கப்படுவது தான் பிளைவுட் சரிங்களா. அப்போ பிளைவுட் அப்படிங்கிறது மெல்லிசான ஷீட்டை அப்படியே பேத்து பேத்து எடுத்துருவாங்க பெரிய பெரிய மரங்கள்லேருந்து, அதை ஒன்று மேலே ஒன்றா ஒட்டி பிளைவுட் அப்படிங்கிற கதவுகள் ஜன்னல்கள்லாம் செய்வாங்க. இது ஒரு வகை கூட்டு மரப்பலகையாகும். இதை வந்து நம்ம கம்போசிட் வுட் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அடுத்ததாக அலங்கார தாவரங்கள். அழகியல் காரணங்களுக்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் அலங்கார தாவரங்கள். மலர் தரும் தாவரங்களை வளர்க்கும் மலர் வளர்ப்பு தோட்டக்கலையின் மிக முக்கியமான பிரிவாக இருக்கிறது. அடுத்து இதில் என்னென்ன பூக்கள் வளர்க்கப்படுகின்றன, மல்லி, ரோஜா, செவ்வந்தி, கார்னேஷன், ஜெர்பரா அப்படிங்கிற பூக்கள் எல்லாம் வளர்த்து இதை பொருளாதார முக்கியத்துவம் உள்ள பொருட்களாக மாற்றி இதை விற்கிறாங்க இல்லையா. இப்போ மல்லிகை, ரோஜா, செவ்வந்தி, கார்னேட்டட் ஃப்ளவர்ஸு இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அயல் நாடுகளுக்கும் விற்பனையாகிறது. ஏன்னா எப்படி போவாங்க அயல் நாடுகளுக்கு, ஃப்ளைட்டு சரிங்களா, ஏரோப்ளேன் மூலமாக உடனே அனுப்பிச்சிருவாங்க, அழகாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. நாலஞ்சு நாள் ஆனால் கூட காயாதபடி நல்லா அதை பக்குவமாக பேக் பண்ணி அனுப்புவாங்க சரிங்களா. அடுத்து மேலும் வீடுகள், தோட்டங்கள் மற்றும் பூங்காக்களை அழகுபடுத்த செம்பருத்தி, நந்தியாவட்டை, குரோட்டன்ஸ் போன்ற பெருஞ்செடிகளும்
முல்லை, அலமாண்டா, காகிதப்பூ போன்ற கொடி வகைகளும், சரக்கொன்றை, மந்தாரை, டிலோனிக்ஸ் மரம் போன்ற மர வகைகளும் வளர்க்கப்படுகின்றன. சரிங்களா, இப்போ நம்ம ஸ்கூலில் கூட மர வகைகள், டிலோனிக்ஸ் மரம் இருக்குது, காட்டுத்தீ மரம் அப்படின்னு. எங்கே இருக்குது தெரியுங்களா, அந்த ஒரு பழைய கேட்டிருக்குள்ளே நம்ம ஸ்கூலில், நம்ம ஸ்கூலில் பஸ்ஸெல்லாம் வருது, பஸ்ஸெல்லாம் கிரவுண்ட்லேருந்து இப்படி வருது இல்லையா, கிரவுண்ட்லேருந்து சாயங்காலமாக இப்படி வரும் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு கேட் இருக்கு இல்லையா, நம்ம பஸ் வளைஞ்சு நம்ம ஆஃபீஸ் ரூம் பக்கம் வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு கேட் இருக்கு இல்லையா, திறக்காமல் வச்சுருப்பாங்களே அந்த கேட்டுக்கிட்ட ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை சிவப்பு சிவப்பு சிவப்பாக நிறைய பூக்கள்லாம் அப்படியே கொட்டும், பார்த்துருக்கீங்களா கண்ணு, அதுக்கு பேர் காட்டுத்தீ அல்லது டிலோனிக்ஸ் மரம்னு பேர், நிறையா பூக்கள் கொட்டும், சிவப்பு கலரில் இருக்கும் சரிங்களா, வாதமடைக்கு பூ மாதிரியே ஆனால் சிவப்பு கலரில் பெருசு பெருசாக இருக்கும், இதுக்கு பேர் டிலோனிக்ஸ் அப்படின்னு பேர் சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மலர்கள் வந்து வடநாட்டு சைடில் இப்போ நம்ம ஊர் சைட்லும் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பட் வடநாட்டு சைட்லனா இதை வந்து எல்லாத்துக்குமே நல்லதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூவை யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அடுத்தது உபயோகிப்பாங்க. அடுத்தது போகலாமா, அடுத்தது தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான உறவு முறை. விலங்கு தாவர இடைவினைகள், விலங்குகள் தனது உணவு வசிப்பிடம் உள்ளிட்ட தேவைகளுக்கு தாவரங்களை சார்ந்திருக்கின்றன. இந்த தொடர்பினால் விலங்குகள் மட்டுமின்றி தாவரங்களும் பயனடைகின்றன. இத்தகைய தொடர்பு பொருளாதார ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. உதாரணமாக பட்டுப்புழுக்கள் இருக்கு இல்லையா, அது எந்த இலையை சாப்பிடும், உணவாக மல்பெரி தாவரத்தை சாப்பிடும் சரிங்களா, அதே இடத்துலயே அதே தாவரத்தில் வசிக்கும். ஸோ ஒரு புழுவுக்கும் மல்பெரி தாவரத்திற்கும் உடையான தொடர்பு பார்த்திங்கன்னா நமக்கு பொருளாதார ரீதியாக பட்டு உற்பத்திக்கு பயன்படுது. அதே சமயம் அந்த புழுக்கள் இந்த தாவரம் இல்லைன்னா வாழ முடியாது இல்லைங்களா. இந்த பட்டுப்பூச்சி இருக்கு இல்லையா, அது மல்பெரி தாவரத்தினுடைய இலைகளை மட்டும்தான் சாப்பிடும், வேறு எதையுமே சாப்பிடாது. அப்போ நமக்கு பட்டு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக உற்பத்தி செய்யணும்னா மல்பெரி தாவரம் இருக்கணும், பட்டுப்பூச்சிங்கிற விலங்கும் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த விலங்குகளுக்கும் தாவரத்திற்கும் உள்ள தொடர்பு சரிங்களா. அடுத்து பாருங்கள், இங்கே பட்டுப்புழுவெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. சரி அடுத்தது பாருங்கள், தாவரங்களின் அயல் மகரந்த சேர்க்கைக்கு விலங்குகள், பூச்சிகள் மற்றும் பறவைகள் பங்கு அவசியமாகிறது. மலர்களின் பிரகாசமான வண்ணங்கள், மணம் மற்றும் தேன் ஆகியவை பூச்சிகளை ஈர்க்கின்றன. ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவுக்கு இப்பூச்சிகள் செல்லும்போது தங்கள் உடலில் ஒட்டியுள்ள மகரந்த தூள்களை விட்டுச் செல்கின்றன. இதனால் மகரந்த சேர்க்கை நடைபெற்று காய்கறிகள் மற்றும் பழங்கள் உருவாகின்றன. இப்படி மகரந்த சேர்க்கை நடக்கலைன்னா தன் மகரந்த சேர்க்கையே நடந்துட்டு இருந்ததுன்னா நமக்கு நல்ல காய்கனிகள், சுவைமிக்க காய்கனிகள் கிடைக்காது. ஏன்னா அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறும் பொழுது தான் நமக்கு சுவைமிக்க காய்கறி பழங்கள் கிடைக்கின்றன, புதிய தாவரங்களும் உருவாகின்றன சரிங்களா. சிறந்த விளைச்சல்களை பெற இத்தகைய அயல் மகரந்த சேர்க்கை செய்யும் பூச்சிகளையும் பறவைகளையும் நாம் பாதுகாத்தல் அவசியமாகும். தேனீக்கள் அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுவதோடு தேனையும் நமக்கு அளிக்கின்றன. தேனி வந்து மிக மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருள் மற்றும் மருத்துவ பலன் கொண்ட ஒரு பொருள் இல்லையா கண்ணு. அடுத்தது, கடலில் பவளப்பாறைகளில் வாழும் பாசிகளும் தாவரங்களும் பெரும்பான்மையான மீன்களின் உணவாக இருக்கின்றன. அப்பகுதியில் மீன்பிடி தொழில் சிறப்பாக நடைபெறுகிறது. பாசிகள் இதெல்லாம் கடல்ல நிறைய தாவரங்கள், இங்க நம்ம லேண்ட்ல நம்ம வந்து நம்மளுடைய நிலப்பகுதியில எவ்வளவு தாவரங்கள் இருக்கோ அதே மாதிரியான அடர்ந்த காட்டுப்பகுதி போன்ற தாவரங்கள் கடலுக்குள்ளேயும் இருக்குதுப்பா. ஸோ அதுல பாத்தீங்கன்னா பாசிகள் நிறைய இருக்கு. இந்த பாசிகளை மீன்கள் உணவு உண்ணுது. இந்த மீன்களை மீனவர்கள் போய் பிடிச்சிட்டு வராங்க, மீன்பிடி தொழில் நடக்குது. அந்த மீன்கள் நமக்கு உணவாகவும் ஆகுது, அதே சமயம் மனிதர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறவும் உதவுது சரிங்களா. அடுத்து பாருங்க, பல்வேறு தாவரங்களின் விதைகள் பரவ விலங்குகளும் பறவைகளும் முக்கிய பங்காற்றுகின்றன சரிங்களா. பறவைகளின் வயிற்றில் உள்ள செரிமான என்சைம்கள் விதையின் மேலுறையை மிருதுவாக்கி அவைகளை எளிதாக முளைக்க தகுந்ததாக மாற்றுகின்றன. விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான இத்தகைய தொடர்புகள் பாதிப்படையும் போது பொருளாதார ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படும். புரியுதுங்களா இது உங்களுக்கு. ஸோ விலங்குகள் மற்றும் தாவரங்களினுடைய இடையான தொடர்பு மனிதர்களுக்கு மிக மிக முக்கியமாக அமைந்து விடுகிறது சரிங்களா. அப்போ இந்த போர்ஷனில் நம்ம என்ன பார்த்தோம்,
நரக்கட்டை தரும் தாவரங்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக தாவரங்களும் விலங்குகளும் எவ்வாறு ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டுள்ளன அப்படிங்கிறத பார்த்தோம். கட்டைகளில் ரெண்டு வகை என்னென்ன? வன்கட்டைகள், மென்கட்டைகள். இல்லைங்களா, வன்கட்டைகள் எது செய்ய பயன்படுது? வன்கட்டைகள் எல்லாம் மரச்சாமான்கள் செய்ய பயன்படுகின்றன. எடுத்துக்காட்டு தேக்கு, பலா. மென்கட்டைகள் எதுக்கு பயன்படுது? மென்கட்டைகள் ஒட்டு பலகைகள் செய்வதற்கு பயன்படுகிறது. இது எந்த வகை தாவரங்களிலிருந்து எடுக்கப்படுகிறது? ஜிம்னோஸ்பெர்ம் அப்படிங்கிற வகையிலிருந்தும் ஒரு சில ஆஞ்சியோஸ்பெர்ம் வகை தாவரங்களிலிருந்து எடுக்கப்படுது. ஆனால் வன்கட்டைகள் முக்கியமாக ஆஞ்சியோஸ்பெர்ம் எனப்படும் தாவரங்களில், அதாவது பெரிய பெரிய மரங்களிலிருந்து எடுக்கப்படுது. சரிங்களா, அப்புறம் பூக்கள் வளர்ப்பு பற்றி பார்த்தோம். அலங்கார தாவரங்களை பற்றி பார்த்தோம். அலங்கார தாவரங்கள் மிக பொருளாதார ரீதியாகவும் அழகுக்காகவும் வளர்க்கப்படுகின்றன அப்படி பார்த்தோம். அப்புறம் விலங்கு மற்றும் தாவர இடைவினைகளை பற்றி பார்த்தோம். பட்டுப்பூச்சி வளர்ப்பு, அப்புறம் மகரந்த சேர்க்கைக்கு எவ்வாறு விலங்குகள் உதவுகிறது, அப்புறம் மீன்பிடி தொழிலுக்கும் மீன் உணவு நமக்கு கிடைப்பதற்கும் எவ்வாறு விலங்குகள் உதவுகின்றன நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பாடத்தை நீங்கள் என்ன செய்றீங்க, நல்லா படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன்னு நீங்கள் எழுதி அனுப்பவே இல்லை. இந்த தடவையாவது எனக்கு எழுதி அனுப்புங்க. சரிங்களா, என்ன ஹோம்ஒர்க் உங்களுக்கு? ஒன்றும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹோம்ஒர்க் தான்ப்பா. என்னது? மண்கட்டைகள், மென்கட்டைகள். மண்கட்டைகள்லேருந்து மென்கட்டைகள் வரைக்கும், சரிங்களா, இந்த பாருங்க, மென்கட்டைகளை தருகின்றன வரைக்கும் போதும். இதுக்கு எடுத்துக்காட்டு மட்டும் இங்கே எங்கே இருக்குது பாருங்கள். எடுத்துக்காட்டு இங்கே இருக்கும். அதாவது கடம்பு பைன். சரிங்களா, வன்கட்டைகள், மென்கட்டைகள், இது ரெண்டையும் நீங்கள் எனக்கு ஹோம்ஒர்க்காக எழுதி. இந்த வன்கட்டைகள் மென்கட்டைகள்னு ஒரே ஒரு 5 மார்க் தான். ஸோ இது ஒரு 5 மார்க். இந்த 5 மார்க்கை நீங்கள் எழுதி எனக்கு படித்து ஹோம் டெஸ்ட்டாக எழுதி அனுப்புங்க. சரிங்களா, நல்லா ரீடிங் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேயா, நல்லா படிச்சுக்கிறீங்களா? நல்லா படிச்சுட்டு எனக்கு ஹோம்ஒர்க் கண்டிப்பாக எழுதி அனுப்புங்க. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.